நடைமுறை சன்மார்க்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நாம் நடைமுறை சன்மார்க்க பாடசாலை என்கின்ற ஒரு அமைப்பை துவங்கியிருக்கின்றோம். அனைவருக்கும் தெரியும், அனைவரும் அறிந்ததே. அந்த பாடசாலை என்பது இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் பார்த்திங்கன்னா அட்மிஷன் உண்டு, அதுபோல் அங்கேயும் அட்மிஷன் உண்டு. அதிலே சேர விரும்புபவர்கள் என்னுடைய கைபேசி எண்ணிற்கு தங்களின் விருப்பத்தை, பெயர், முகவரி, கைபேசி எண் கொடுத்து என்னுடைய கைபேசி எண்ணிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். இது ஜூம் மீட்டிங் என்பதால் எல்லாரும் உள்ளே வந்து அதிலே கலந்து கொள்வார்கள். அது அப்படி ஓப்பனாக விடணுமா, அல்லது பாடசாலை என்ற அதில் விருப்பம் உள்ளவர்கள் பங்கெடுத்து கொள்வதற்கு ஏதுவாக நாம் செய்ய வேண்டுமா என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஏனென்றால் இது ஒரு பாடசாலை, இதிலே அப்படி போகிற போக்கில் சொற்பொழிவு கேட்குற விஷயம் அல்ல. இதில் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் நாம் கற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற அடிப்படையிலே அந்த சன்மார்க்க பாடசாலையில் சேர விரும்புபவர்கள் தங்களை பற்றிய தகவல்களை என்னுடைய கைபேசி எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த வருகிற சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு, இந்திய நேரம் 6 மணிக்கு நம்மளுடைய முதல் பாடம் துவங்க இருக்கிறது. இதை நான் எப்படி அமைக்கப் போகிறேன் என்ற விரிவுகள், விளக்கங்கள் சில நாட்களில் சொல்லுகின்றேன். இப்பொழுது ஒரு குறிப்பை மட்டும் என்னுடைய சிந்தனையில் எழுகின்றது தான். இதை நான் இன்னும் பெருசாக பிளான்லாம் பண்ணலை. அதான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நம்ம ப்ரொஃபஷ்னலாக இது நம்ம பண்ணலை, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுற ஒரு விஷயம்தான். அந்த அடிப்படையிலே தான் இது சன்மார்க்க பாடசாலை துவங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை. எப்படி இந்த நடைமுறை சன்மார்க்கம் என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் குழு துவங்கினோமோ, நடைமுறை சன்மார்க்கம் என்கின்ற அந்த யூடியூப் சேனல் துவங்கினோமோ, அந்த அடிப்படையிலே தான் இதுவும் துவங்கப்படுகிறது. இது சற்று அடுத்த நிலை. இப்போ நடைமுறை சன்மார்க்கம் வாட்ஸ்அப் குழுவில் நம்ம சன்மார்க்க கருத்துக்கள் அல்லாத வைத்திய முறைகள் எல்லாம் சேர்த்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இங்கே இந்த நடைமுறை சன்மார்க்க பாடசாலை என்பது முழுக்க முழுக்க சன்மார்க்கம் சார்ந்தது, திருவருட்பாவை சார்ந்தது, உரைநடை பகுதியை சார்ந்தது. அதிலே அந்த பொது கருத்துகள் அவ்வளவாக அதில் புகாது. அனைத்தும் திருவருட்பாவிலிருந்து தான் நம்மளுடைய பாடங்கள். ஏனென்றால் சன்மார்க்கம் என்பது நாம் திருவருட்பாவிலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அந்த திருவருட்பா என்பது எல்லோரிடமும் இருக்க வேண்டும். யாரிடம்லாம் இல்லையோ அவர்கள் இருக்குதா இல்லையான்னு தெரியப்படுத்துங்க, அதற்குண்டான ஏற்பாட்டை நாம் செய்யலாம். என்றால் இது ஒன்றும் வாங்குவது பெரிய கடினம் அல்ல. நம்மளுடைய வடலூரிலே மொத்தமாக ஒரு 300 ரூபாய் நம்ம வைச்சோம் அப்படின்னா திருவருட்பா 5 திருமுறைகள், 6ஆம் திருமுறை உரைநடை, மூன்றுமே நம்மால் வாங்க இயலும். யாருக்காவது வாங்கிறதுக்கு வசதி இல்லை, பொருளாதார வசதி இல்லைன்னா அதை நாம் ஏற்பாடு செய்யலாம். இல்லை, பொருளாதார வசதி இருக்குது, எங்களால் பணம் கொடுக்க முடியும், ஆனால் சென்று வாங்க முடியவில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா பணத்தை வந்து கொடுங்க, நான் வாங்கி தருகிறேன், வடலூரிலிருந்து வர வைக்கலாம். ஸோ இப்படி எப்படியாவது அந்த புத்தகங்கள் நம் கையில் இருக்க வேண்டும், அப்பொழுது தான் அந்த பாடசாலை சரியாக இருக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஒரு நோட்டு புத்தகம் அனைவரும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், அதிலே குறிப்புகள் எடுத்துக்கொள்ளலாம், வினாக்கள் எழுதி கொள்ளலாம். அந்த வினாக்களை நீங்கள் கேட்பதற்கு அப்பொழுது தான் வசதியாக இருக்கும். இதை நம்ம ஓப்பன் மீட்டிங்காக வைக்கணுமா,
அல்லது நம்மளுடைய இந்த விருப்பத்தை தெரிவிப்பவர்களுக்கு மட்டும் ஓப்பன் மீட்டிங்காக வைக்கலாமா என்கின்ற ஒரு சிந்தனையில் நான் இதை பதிவு செய்கின்றேன். ஏனென்றால் ஓப்பன் மீட்டிங்காக அது வைக்கிறது என்னமோ எனக்கு உசிதமாகப்படவில்லை. இதில் யாரெல்லாம் விருப்பம் இருக்கின்றதோ, சன்மார்க்க பாடசாலையில் சன்மார்க்கம் கற்றுக்கொள்ள வேண்டும், திருவருட்பாவை புரிந்து கொள்ள வேண்டும், வள்ளர் பெருமானை தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் அடுத்தடுத்த பாதையிலே பயணிக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள், ஏனென்றால் வள்ளர் பெருமான் சத்தியமான அதிதீவிர விருப்பம் முயற்சி வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த அதிதீவிர விருப்ப முயற்சிக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் முதலில் முயற்சி, அடுத்தது விருப்ப முயற்சி. அதனால் விருப்ப முயற்சி உள்ளவர்களுக்கு நாம் சொன்னோம் என்றால் அது தீவிர விருப்ப முயற்சியாக மாறும். அதை அவர்கள் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அது அதிதீவிர விருப்ப முயற்சியாக மாறும். அதன் பிறகு அது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக மாறும். அப்பொழுதுதான் நாம் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே இந்த விருப்பத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் என்னுடைய கைபேசிக்கு உங்களுடைய விருப்பத்தை முகவரி, கைபேசி எண், பெயர் இதை பதிவு செய்து என்னுடைய கைபேசிக்கு அனுப்புங்கள். அந்த குழுவில் வேண்டாம். நாம் எப்பொழுதும் போல் இன்று மாலை 6 மணிக்கு வள்ளர் பெருமானின் உண்மை வரலாறு அதில் சந்திப்போம். உங்களுடைய அனைத்து அன்பர்களின் ஆதரவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடசாலை சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் நாம் ஒரு கட்டுப்பாட்டுடன், எப்படி பள்ளிக்கூடத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றதோ அந்த போல இதையும் ஒரு பள்ளியாக, ஒரு கல்வி நிலையமாக நாம் நினைத்து செயல்பட்டோம் என்றால்தான் அதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் வரும், கற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். மாலை 6 மணிக்கு நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.